Gajananam Bhutagnadishevitam Gavittajam Bhutavrakjarapakjatam Umahasutam Shokavinashakaranam Namami Vigneshvaravadapangadam Vel Vel Muruha Vetrivel Muruhanikkaraharo Kara Puthuyugam நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாள் பொழுதும் எனக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி நாளாக மாறணுங்கிற எதிர்பார்ப்பு நம்மளுக்குள்ளே இருந்துருக்கும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதே சமயத்தில் சில விஷயங்கள் நம்ம இறைவனை நோக்கி நம்ம கொடுக்குறோம். பெரிய நம்பிக்கை இருக்குது இறைவன் பேரில், எனக்கு ஒரு நல்லதாக பண்ணி கொடுப்பாருங்கிற முயற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது, நல்ல மனசு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து வரும்போது காரியங்கள் கூடும் இல்லையா? கண்டிப்பாக உண்மை. நம்மளுடைய யாத்திரைக்கு நிறையா பேர் கால் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அதற்குண்டான டைம் எண்ணி 10 நாள் தான் இருக்குது. அதனால் அடுத்த தடவை காசி யாத்திரைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் பேர் கொடுத்துக்கோங்க. இந்த தடவை ஃபுல்லாக எடுத்து. அதனால் காசி யாத்திரை சில பேர், சார் இல்லை சார் ப்ளீஸ் சார் இல்லை, ஏன் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்டு அங்கே போயிட்டு நம்மளால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. அதனால தான் சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 15/2/2023 சுபக்ரதவரிடம் ஆசி மாதம் 3ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. 8:36 வரை பின்பு மூலம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3 மணி வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோஹிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை ராகு காலம், மதியம் 12:00 முதல் 1:30 வரை யமகண்டம், காலை 7:30 முதல் 9:00 வரை. நீங்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாக ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசமி புதன்கிழமை இது ரெண்டுமே ரொம்பவுமே சிறப்பு. மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. தசாவதாரம் இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய 10 தலைகள் இருக்கும் பற்றியெல்லாம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு வேண்டி வணங்கிறது நினச்ச காரியங்கள் கூடி வரும். அதே மாதிரி புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள், அப்பேற்பட்ட அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக விசேஷ பலாபலன்கள் இதுவும் நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். சில முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். 4-5 நாளாக அப்பா 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 மனசில் பெரிய சங்கடங்கள் இருந்து இப்போ தான் எனக்கு நிவர்த்தியாச்சு. இருப்பினும் குடும்பத்தில் பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது, அதே மாதிரி ஃபுட்பால் டீமில் இருந்துட்டுருக்கு, வாலிபால் டீமில், பேஸ்கெட் பாலில், செஸ் பிளேயராக இருந்துட்டுருக்கிறவங்க, கிரிக்கெட் டீமில் போன நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ள கபடி, சிலம்பாட்டம், தற்காப்பு கலை போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து பண்ணுறவங்களுக்கு, இதுவே ஸ்கூலாகவும் அகாடமியாகவும் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வா. பல பேர் கிண்டல் கேலி பேசுவா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க, நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண போகிறோம், நம்ம பல விஷயங்களை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் கொண்டு வாங்க. மேஷ ராசி நண்பர்களே, ரிஷப ராசி நேயர்களே, நன்மை உண்டு, நன்மையான காரியங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணுறது நல்லதுயா சார்? நல்லது தான். உங்களுக்கு மேலும் அதை ஒரு 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 அழுத்தம் கொடுத்து பண்ணும்பொழுது தான் நமக்கு அது டென்ஷன் ஆகும். நம்ம மேலே தப்பு 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 தப்புன்னு காரணம் என்ன சொல்கிறவா, அதற்குண்டான சரியானதாக இருக்கணும், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதாக இருக்கணும். அதனால் அது பெருசாக எடுத்துக்காதீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. இன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரயாணத்தை கிருத்திய ரோகிணி தவிர்த்துக்கிறது நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. ராம 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 ராம் ராம 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 ராமங்கிற மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது நல்லது. அதே சமயத்தில் கிருத்திய ரோகிணியில் இருக்கிறவா பொருத்தத்துக்காக கொடுத்தவா. நீங்கள் பொருத்தம் பார்க்குறதுக்காக, பொருத்தம் பார்த்ததுலேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்த்தாச்சு, ஓ ஜாதகம் சேர்ந்தாச்சு, ஓகே ஓகே அப்படி இப்படி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. 1-2 முறை பார்த்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறைய முந்தியெல்லாம் பேசி என்னத்தை அனுப்போம், யோசிப்போம் அப்படிங்கிற யோசனைகள். பத்திரிகையாக இருந்துட்டுருக்கோம், சினிமா துறையில் பணியாற்றி, கொரியோகிராஃபராக இருந்துருக்கோம், கேமராமேனாக இருந்துட்டுருக்கோம், லைட் மேனாக இருந்துருக்கிறோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கிறோம், பாடலாசிரியராக இருந்துட்டுருக்கோம்,
அனுகூல்யத்தை தரும், புதிய வாய்ப்புகள் தேடி, ரொம்ப நாளாக ஸ்டக்கான விஷயங்கள் திருப்பி ஒர்க் எடுத்து நடத்துவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட்டர் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, நூல் சம்மந்தமாக, பஞ்சு சம்மந்தமாக, துணி சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் மிதுன ராசி நண்பர்களே. கடக ராசி நேயர்களே, முயற்சி மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும். ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு மேஸ்திரி வந்து ஒரு பில்டிங்கை உருவாக்கிட்டு இப்படி வெளியில் வந்து நைட்டு வாஸ்து சாந்தி பண்ணி காலையில் கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வழியில் போகும்போது நான் கட்டின வீடுனா, ஒவ்வொரு செங்கலும் நான் கட்டின வீடு, ஒவ்வொரு செங்கலும் நான் கட்டி கொடுத்தேன், இந்த வீடு நான் தான் கட்டி கொடுத்தேன்னு ஒரு பெருமையாக சொல்லுவார். வீடு வாங்கினவர், நான் உழைப்பில் கட்டினதுன்னு அவர் பெருமையாக சொல்லுவார். அம்மா பிள்ளையை பற்றி சொல்லுவாள், என் பிள்ளை வாங்கின வீடு, வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் கஷ்டப்பட்டு கட்டினது, நான் உழைச்சேன், நானும் பாதி காசு இதில் போட்டேன், என் புள்ள கட்டினது, என் மாப்பிள்ள கட்டினது, இப்படி பல்வேறு விஷயங்களை பெருமையாக பேசிக்கொள்வார். வீடு என்பது ஒரு விஷயம், அதை சுற்றியிலும் பாருங்கள் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை பேர் பெருமைப்படுறாங்க இல்லையா. அப்போது நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே பெருமையை தரும். நல்ல காரியம் வந்து எதிர்கரமான காரியம்னா எல்லாத்துக்குமே அது மன சங்கடத்தை கூட, ஆனால் பெருமையான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்தால் வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைய தினம். சிம்ம ராசி அன்பர்களே, ரொம்ப அன்பானவர்களை, பாசமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி கிடையாது இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும், பிரிந்தவங்க ஒன்று சேருவாங்க, குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனையை அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம், மற்றவாளை கூப்பிட்டு உட்கார வச்சு அது பேச வேண்டாம், நம்மளுடைய விஷயத்தை இறைவன்கிட்ட சொல்லணும், எல்லாமே மாறி நடக்கக்கூடியதாக இருக்கும். விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, காய்கறி விற்பனை பண்ணி ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, கேன்டீன் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, லாட்ஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு முன்னாடி பூக்கடை, பழக்கடை, ஸ்டால்லாம் போட்டுக்கணும், புஸ்தா ஸ்டால் போட்டுட்டு இருக்கிறவங்க, எக்ஸிபிஷன் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிரிண்டிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசி நண்பர்களே. கன்னி ராசி நேயர்களே, விவேகமான சிந்தனை, ஒரு சில காரியங்கள் நீங்கள் எடுத்து செயல்படுத்தும் பொழுது சமயோஜித யோசனை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டக்குன்னு ஸ்பார்க்காக ஒரு சமயோஜித யோசனை கை கொடுக்கும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், சிறு சிறு காரியங்கள் உங்களுக்கு வெற்றி காரியங்களாக மாறும், நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். உங்களை பற்றி யாராவது காசிப்ஸ் பேசுகிறேன் பேசிட்டு போட்டோம் நல்லது தான், இன்னும் விளம்பரம் ரொம்ப அழகாக பண்ணுறா, அதனால் நம்ம எப்போவுமே அந்த இடத்துல ஸ்டே ஆகிட்டு இருக்கோம், ஸோ நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி நீங்கள் செயல்படுத்துங்க. ஒன்றுக்கு ரெண்டு தொழில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கல்வியாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக சொல்லிக்கொடுங்க, எஸ்ஏபி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மேலும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கோம், ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, துளாராசி நேர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இந்த தினத்தில். நீங்கள் நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்தில் செல்வம், எங்கேயாவது அப்படியே சாதாரணமாக வெளியில் போயிட்டு வரலாம், ரவுண்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பேன், கண்டிப்பாக போயிட்டு வரலாம், நிறைய விஷயத்தை எடுத்து பேசுவாள், காதில் வாங்குவேல், ஓ அப்படியா, ஓஹோ அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்டுப்பேல், தெரிந்துப்பேல், புரிந்துப்பேல், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ரிப்ளை பண்ணுவீங்க. இன்றைக்கி லிசனிங் ஸ்கில் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான முடிவாக மாறும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். பணம், விவகாரம், சேமிப்பு போன்ற விஷயங்கள் பற்றி யோசிப்பீங்க. சகோதர சகோதரிகள் பற்றி நிறையா பேசுவீங்க இந்த தினத்தில். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல சுமூகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க இன்றைய தினம். விருச்சிக ராசி நண்பர்களே, நன்மை வந்து கூடக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பேன். இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சில முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கணும். நல்ல சமயோஜித ஐடியா, நல்ல ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் அது பண்ணி பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரும். புதிய பிஸ்னஸ் ஒன்று கை கொடுக்கும். ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அழகு கலை நிபுணராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞர்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள் கூடி வரும். தைரியமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள், சக்ஸஸ் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களே,
தனுசு ராசி நேயர்களே, எப்போவுமே ஒரு விஷயத்தில் இருக்கும்போது போட்டிகள் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன கதை தான், ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கடை வச்சுட்டுருக்கா. ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இவ்வளோ கடை இருக்குது எங்கே ஓடப்போகுதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அன்றைக்கி சாயந்தரம் அந்த டூலெட் போட்ட போட்டில் ஒருத்தர் கடையை போட்டார், அதுவும் ஓடிச்சு, பரவரவு வந்துச்சு. ஒரு 30 நாள் கழிச்சதுக்கப்புறம் இவர் திரும்பி வந்தார். எங்கள் மார்க்கெட்டில் கடையெல்லாம் ஓடுது. இவர் 1 மாதம் சம்பாதிச்சு வாடகையும் கொடுத்து லாபத்தையும் எடுத்து ஓட ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், இப்படியே பேசிகிட்டே இருக்க வேண்டிதான், நான் கடையை போட்டேன் ஓடிட்டேன். ஸோ நெவர் டூ அ மிஸ்டேக். உடனே இமீடியட்டாக ஒரு சில காரியங்கள் பண்ணுங்கள், அது உங்களுக்கு பணவரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேரத்தை தவிர்க்காதீர்கள். சில ரகசியமான விஷயங்களை வெளியில் சொல்லும்பொழுது 100க்கு 100 முறை யோசிங்க. இவாதானா அவாதானன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, பின்னாடி அதுவே நமக்கு ஒரு பேக்ட்ராப்பை போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். தனுசு ராசி நண்பர்களே, மகர ராசி அன்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். பேசட்டும், பேசு, என்ன தான் பேச போகிற, இல்லை இறைவன் பார்த்துட்டுருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுத்துவீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் கைகூடி வரும். பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், கொரியர் சம்மந்தமான, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். புது ஒரு பிஸ்னஸ்ஸு எடுத்து பண்ணணும். பெரிய பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, நான் வந்து ஒரு மல்டிப்புளான பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்ட்டுருக்கேன். இடம் இருக்குது, ஜாயின்ட் வெஞ்சரில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணலான்ட்டுருக்கேன். ஒரு ரெசார்ட் இருக்குது, அந்த ரெசார்ட் மாதிரி பண்ணலான்ட்டுருக்கேன். பெரிய ஹில் ஸ்டேஷனில் எனக்கு வீடு இருக்குது, அது பேசாமல் வாடகை கூட்டுடலான்ட்டுருக்கேன். அது பெரிய டெய்லி வருமானங்கள் நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய யோசனைகள் உங்களுக்கு தோணும். அந்த பிஸ்னஸ்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றிகள் கூடி வரும். எப்பவுமே உங்களுடைய புது புது சிந்தனைகள் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு, ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு அது சாதகமான பலன்களை கொடுக்கும். கவலை வேண்டாம், நல்லதோர் விஷயங்கள் நடக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, விருத்தி உண்டு, 1/10 பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். நான் நினச்சேன் அப்படியே நடந்தது, ஆனால் என்ன கொஞ்சம் மாறுதல்கள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குங்கிற யோசனைகள் இருக்கும். அனிமேஷன் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கவங்க, ஈசி IEEE படிச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இரும்பு சம்மந்தமான துறை, போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து லைஃப்பில் இதெல்லாம் பார்த்தாச்சு சந்திச்சாச்சு, இன்னும் நிறையா ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். கண்டிப்பாக காரிய வெற்றியும் அனுகூல்யமும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி அன்பர்கள். மீனராசி நேரில் குழப்பங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். யதார்த்தமாக குழப்பங்கள், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அதாக்குமே இதாக்குமேன்னு இருக்கும். குழப்பத்தில் எப்பவுமே முடிவெடுக்கக்கூடாது. குழப்பத்தில் முடிவெடுத்துட்டோம்னா நமக்கு அந்த காரியங்களில் சில தடைகள் ஏற்படும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாள். அன்றைக்கி ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தார், ஃபோட்டோ எடுக்கும்போது கை நடுங்கிட்டே இருந்தது. ஏன்ப்பா என்ன ஆச்சு? இல்லை சார், ஒரு பதட்டமாக இருந்துட்டுருக்கேன் சார். ஒரு நிமிஷம் ஃபோட்டோ எடுனேன், நடுங்கிட்டே ஃபோட்டோ எடுத்தார். எப்படிப்பா இருக்குது? பிளர்ராக இருக்குது சார். அதுதான் பதட்டத்தில் ஃபோட்டோ எடுத்தால் நீ உன் மனநிலையை கையில் இருக்கக்கூடிய கேமரா தெரிஞ்சிடுத்து, கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் தெரிஞ்சிடுத்து, அதனால் பிளர்ராக தான் இருக்கும். அதுவே ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக உங்கள் மனதை சிந்தனை பண்ணி கரெக்டாக ஃபோக்கஸ்ட் பண்ணி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். மனம் என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரப்போகுது. அதனால் உங்களுடைய எண்ணத்தை சுத்திகரிச்சிட்டிங்கன்னா எல்லா காரியங்களும் வெற்றியாகும். ஸ்ட்ராங்கான மைண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினத்தில், அதாவது நாளைக்கு, இன்றைக்கி நைட்டு 9:56 மேலே மூல நட்சத்திரம் வந்து, நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் வியாழக்கிழமை இருக்குது. மூல நட்சத்திரம் வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு. மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர், நான் வந்து ஒரு தடவை த்ரயம்பகேஸ்வரர் போகிற ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம், நாசிக்கில் இருக்குது. போகும்போது லெஃப்டில் பார்த்துட்டோன்னா ஒரு அஞ்சனை மலைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்தது. அவள் வந்து அம்மா வந்து மாசத்தோட கர்ப்பமாக இருக்கும்போது மேலே போகிறாள். ரொம்ப விசேஷமான ஒரு இடம் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் பிறந்தது. அவ்வளோ சிறப்பு வந்த அந்த இடம் த்ரயம்பகேஸ்வரர். அந்த இடத்துல சூளம், திருசூலம் அப்படி பிரம்மாண்டமாக நிற்கும். யாரெல்லாம் போயிட்டு வராளோ அவளுக்கெல்லாம் ஆரோக்கியம் சம்பத்து கூடி வரும். அவ்வளோ அற்புதமான இடம் அந்த இடம்.
ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயரை வேண்டும் பொழுது எல்லா காரியங்களும் வெற்றி. நிறையா பேருக்கு பிரத்யட்சமாக தோன்றக்கூடியவர், நிறையா பேருக்கு நினைத்ததை சாதித்து தரக்கூடியவர், நிறைய பேருக்கு நின்ன விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடியவர். அவரை என்னைக்கு நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் வெற்றி தான் கூடி வரும். நிறையா அனுகூல்யம் நிறைய பேருக்கு இருந்துட்டுருக்கு. ஆஞ்சநேயருக்கு 108 நாள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினந்தோறும் என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயருடைய படத்தை வச்சுட்டு வெத்தலை மாலை, சாயந்தரமான வெத்தலை வாங்குவார், வெத்தலை மாலையை அழகாக கோர்ப்பார், வெத்தலையை அழகாக கோர்த்து ஒரு 11 வெத்தலையை கோர்த்து ஆஞ்சநேயருக்கு மாட்டி ஒவ்வொரு வெத்தலையிலையும் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம்னு எழுதியிருப்பார். எழுதி முடிச்சுட்டு அவருடைய பாதத்துக்கு கீழே ஒரு தட்டை வச்சுட்டு செந்தூரத்தினால அப்படி அர்ச்சனை பண்ணுவார், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயனா அர்ச்சனை பண்ணுவார். ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திர நாம அர்ச்சனை வாசிப்பார். வடை சில நேரம் வடமாலையாக போடுவார், சில நேரம் அந்த வடையை நிவேத்தியம் பண்ணுவார். நிவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பார். ஆஞ்சநேயர் தினந்தோறும் அந்த அர்ச்சனை பண்ணதை எடுத்து நெத்தியில் வச்சுப்பார், எல்லா குழந்தைகளுக்கும் இட்டு விடுவார். செந்தூரத்தை வாங்கி ஒரு டப்பாவில் வச்சுட்டு இன்னொரு டப்பாவில் போட்டுட்டு இப்படி 108 டேஸ் ஆஞ்சநேயரை தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு அத்தியாயமே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் லாஜிஸ்டிக்கில் போய் பார்த்து நுழைஞ்ச அவருக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் ஏற்பட்டது, ஒரு சக்ஸஸ் ஏற்பட்டது, பெரிய மாற்றங்கள் கொடுத்தது, நல்ல சம்பாதிக்க ஆரம்பித்தார். அவர் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வீடு வாங்குறார், அடுத்தடுத்த வளர்ச்சி வாங்குறார். ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சந்தனம், ஒரிஜினல் அப்படி காதி கிராஃப்டில் சந்தனத்தினோடு கட்டையை வாங்கி அரைச்சி 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 சந்தனம் உருண்டை பண்ணி ஆஞ்சநேயருடைய மார்பிளை சாத்துவார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இது பண்ணுவார். அதுக்கப்புறம் விசேஷமாக ஆஞ்சநேயருக்கு பார்த்துட்டோம்னா இந்த அலங்கார காப்பு, உடனே அவர் வந்து அந்த கோயிலேருந்து கூப்பிடுவாங்க, உடனே அவர் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பார். அப்படி ஆஞ்சநேயர் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். அவருக்கு நினச்ச காரியம்லாம் நடந்தது. அவர் என்கிட்ட ஆதியில் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், அதுலேருந்து அவர் ஆஞ்சநேயர் கும்பிட்டு நான் கூட அவ்வளோ பூஜை பண்ணியிருக்க மாட்டேன், அவ்வளோ ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது அவர் என்கிட்ட சொல்லும்போது, சார் நான் லாஜிஸ்டிக் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அவர் ஞாபகப்படுத்தினேன். அவருக்கு அஞ்சலே ஒன்று பெற்றான்னு சொல்லிட்டு அஞ்சலே ஒன்றே தேவை அந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரியுமா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டால், கடல் கடந்து போகக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஒரு பொருளை தூக்கி கொண்டு போவார், நல்லா பார்த்துருக்கீங்களான்னு. எஸ் ஆமாம் சார், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ உங்களுடைய ஒர்க் என்ன, லாஜிஸ்டிக் ஒர்க் தான் பண்ணுறீங்க, அதனால் இங்கேருந்து அங்கே கடந்து போகிறீங்க. மறைமுகமாக இறைவன் உங்களுக்கு அதை எழுதி வச்சார். அப்போ வாயு பகவானுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி, பஞ்சபூதங்களுடைய சக்தி கொண்டவர் ஆஞ்சநேயர். அதில் ஒரே ஒரு சக்தி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கார் லாஜிஸ்டிக், இன்னும் 5 சக்தி இருக்குது, இன்னும் 5 பிரம்மாண்டமான தொழில் உங்களுக்கு கொடுப்பார், நீங்கள் வேண்ட உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வரும்னு சொன்னேன். இது உண்மையான நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். பாருங்கள், ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய வேண்டுதலுக்கும் ஒரு செய்யக்கூடிய தொழிலுக்கும் எவ்வளோ சம்பந்தம் பண்ணி ஒரு பாலத்தை அமைச்சு கொடுத்தாருன்னு பாருங்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் ஆஞ்சநேயர். நாளைய தினத்தில் வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை வேண்டுங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணத்தை பலப்படுத்துங்க, அதன் மூலமாக இன்னொரு விஷயங்கள் நடக்கும். இது ஆன்மீகத்தில் மட்டும்தான் இது சிஸ்டமேட்டிக்காக போயின்ட்டுருக்கும். இதை நான் தினந்தோறும் பார்த்துட்டுருக்கேன். அது ஒரு பெரிய மிராக்கிள் அதுதான் உண்மை கூட. இப்போ பாருங்கள், நான் அவர்கிட்ட சொன்னேன் அஞ்சிலே ஒன்றைப்பட்ட அந்த மந்திரத்தை எடுத்து பாருங்கள், அதில் போட்டிருக்கு கடல் கடந்து தாவி மலையை கொண்டு வந்தார்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பண்ணுற வேலை லாஜிஸ்டிக், நீங்கள் கடல் கடந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரையில் எடுத்து கொண்டு போகிறேன். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லைன்னா அப்படியே கண்ணில் தண்ணி விட்ட அவர் சொன்னார், சார் உண்மை, நான் வெறும் அஸ்ட்ராலஜி கேட்டேன், ஆனால் பட் என்னுடைய தொழில் ரிலேட்டட் நான் வழிபாடாக பண்ணக்கூடிய முறை இத்தனை விஷயத்தை நீங்கள் எடுத்து சொன்னீர், எனக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக போச்சுனார். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் கொடுத்துருக்கார். உண்மை அந்த மாதிரி உங்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கொடுப்பார். நீங்கள் வேண்டுங்கோ வணங்கோ மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ராசிபலன் நிகழ்ச்சி பார்த்தா மீண்டும் நாளை சந்திப்போம். நம்மளுடைய ஜாதகம் பார்க்கக்கூடிய முறைகள், சில பேருக்கு எனக்கு இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா இல்லை இதுதான், இதன் பிரகாரம் பார்த்தா பலன் வருது தான். சார் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார், இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கிறவா ஜாதகத்தை இன்னும் தெளிவாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை ரொம்ப அற்புதமான முறை. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறோம். 7358409425 இந்த எனக்கு தொடர்பு கொள்ளும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.